وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பு உள்ள சகோதரர்களே, நாங்கள் பெரும்பாவங்கள் என்ற தொடரில் இதுவரைக்கும் 15 தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் போன வாரம் நாங்கள் பார்த்த தலைப்பு அதாவது விபச்சாரம், அதுபோன்று எனது அதாவது ஓரின புணர்ச்சி என்ற தலைப்பில் இஸ்லாமியருக்கு சொல்லுகின்ற தண்டனைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் முக்கியமாக 16வதாக இலக்கமிடப்பட்ட தலைப்பு எது என்று சொன்னால் அஜிருல் அகாரி பக்கத்தி அதுல் அர்ஹாம், உறவினர்களை வெறுத்தல், உறவுகளை முறித்து நடத்தல், இரத்த உறவுகளை முறித்து நடத்தல், உறவினர்களை வெறுப்பதும் இரத்த உறவுகளை இரத்த பந்தங்களுக்கு இடையில் பகைமையோடு நடப்பதும். அடுத்த இந்த பாவங்கள் பட்டியலில் 16வது இலக்கம் எனப்பட்ட ஒரு பாவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பட்டியல் என்ற அம்சம் வந்து அது ஒரு நூலாசிரியருடைய ஒரு தேர்வு, ஆரம்ப ஒரு சில பாவங்களை தவிர மற்றதெல்லாம் என்னது நூலாசிரியருடைய தேவை. அந்த அடிப்படையில் 16வது இலக்கமாக இந்த உறவுகளை இரத்த உறவுகளை முறித்து நடத்தல், உறவு அதே போன்று உறவினர்களை பகைத்தல். இந்த உறவினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உறவு, ஆனால் இரத்த உறவு இருக்காது, இரத்த உறவே இருக்காது. இரண்டாவது இரத்த உறவு. இரத்த உறவு என்று சொல்றது வந்து பெரும்பாலான பகுதி திருமணம் முடிக்க, பிறப்பால் திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட பகுதிகள் தான் என்னது இரத்த உறவாக வந்து முடியும். பிறப்பால பிறந்ததுனால நடப்பா தம்பியாக பிறந்திருப்பா, தங்கச்சியாக பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த பிறப்பால திருமணம் முடிக்க அறமாக்கப்பட்ட அனைவரும் இதுக்குள்ள என்ன செய்வாங்க, இந்த இரத்த உறவுக்குள்ள வருவாங்க. அது அல்லாத ஒரு சிலரும் என்ன செய்வாங்க, இந்த இரத்த உறவுக்குள்ள வருவாங்க. பெரும்பாலும் உறவினர்கள் என்பதை பொறுத்த வரைக்கும் என்னது பெரும்பாலும் வெளியே தான், கூடுதலாக தான் பெரிய பாமாமி அப்படின்னா தூரத்துக்கு போவே கொஞ்சம் கொஞ்சமா. இந்த அளவுல தான் உறவினர்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உறவு இருக்கிற அனைவரும் என்னது உறவினர்கள் தான். இந்த மாதிரி இரண்டு பேரையும் பகைத்து நடத்தலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முறித்து நடக்கிறதும் இதுல அடங்கும். இது இஸ்லாத்துடைய பார்வையில் சின்ன பாவம் அல்ல, மிகப்பெரிய பாவங்களில் உண்டு. இரத்த உறவுகளை முறித்து நடத்த அநியாயமே செய்யலாம் நாங்கள், வெறுமனே உறவை கட் பண்ணிக்கிறது பாவம். இப்போ உதாரணமா ஒருவரோட நாங்கள் எந்த தொடர்புமே இல்லாம இருக்கிறோம்னு வைக்கிறேன், ஒருவரோட எந்த தொடர்புமே இல்லை, அவரை கண்டா சலாம் சொல்லி கொள்ற மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுக்காக வேண்டி எங்களுக்கு பாவம் எழுதப்படாது. ஒரு நண்பரோட நான் வெறுமனே சலாத்தோட முடிச்சு கொள்றோம், எந்த உதவியும் இல்லை, அவருக்கு எங்களுக்கு உதவி செய்ய போறதும் இல்லை, நாங்கள் அவருக்கு உதவி செய்யறதும் இல்லை, வேற உதவி ஒத்தாசைகள் எதுவுமே இல்லை என்பதற்காக எங்களுக்கு பாவம் எதுவும் இல்லை. ஆனால் இதே இரத்த உறவுக்குள்ள நம்ம சலாம் சொல்றதோட முடிச்சுக்கணும் என்று சொன்னா, வேற எந்த உறவுமே இல்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி இஸ்லாத்து என்னது பாவம் எழுதப்படும். உறவு இருக்கணும், உறவுண்டா உறவு இருந்தா தான் உறவு, சலாம் சொல்றதோட முடிக்கிற மட்டும் என்னது உறவு இல்லை. அப்ப இரத்த உறவுகளுக்குள் சலாத்தை விட மேலதிகமான ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய முக்கியமான நோக்கம். அதை யாராவது முறிச்சு நடந்தால், அதை இழக்கிற வகையில நடந்தால், அவர் பெரும்பாவம் செய்த குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவார். தன்னளவுல அவர் எங்களை விட்டு பகச்சு நடக்கிறார், நம்ம நெருங்க நெருங்க அவர் தூரமாகி போறான்ற சப்ஜெக்ட் அல்ல, அது சஃப்ல நிக்கிற மாதிரி காலோட கால் சேர்த்து நிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் அவர் ஓடி போனா நம்ம வேற நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியும் இருப்பாங்க சப்ல நீங்க பாக்குறது அவரை காலை தேடி தேடி போய் இப்படி கொஞ்சம் பேரு சரியான காலு இப்படி என்னடா அவரை காலை தேடி போனது அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. நாங்க என்ற அளவுக்கு வலது பக்கமா உள்ளவரோட என்னது சேர்ந்து நடக்கிறது, அவர் தூரமா போனோம் அவரை தேடி தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க எங்கட இடத்துல நிக்கிறோம். அப்படியே போய் ரெண்டு அப்படியே ஒரு 6 மேலிட்டுல ரெண்டு சைடையும் நம்ம கவர் பண்ண பேத்து பேத்துறது கால் இப்படி போயிடும். அதுக்கு இல்லை அது மாதிரியே இரத்த உறவு என்ற சப்ஜெக்ட் தானே, இரத்த உறவுன்றது எங்கட சைடால நம்ம என்ன செய்யக்கூடாது, மேலதிகமான ஒரு உறவு வச்சிருக்கணும். சலாத்தோட மட்டும் முடிக்கிறது அல்ல, இந்த எத்தனையோ பகைவர்களோடு நம்ம விரும்ப பேச விரும்பாதவர்களோடு நம்ம என்ன செஞ்சிருவோம், சலாத்தோட முடிச்சுக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம், அதை தவிர எனக்கு அவருக்கு வேற உறவு இல்லைன்றது. இது வந்து தாயோட வைக்கிற எங்களுக்கு, எனக்கு உமாவுக்குள்ள உறவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் மட்டும்தான், எனக்கும் அப்பாவுக்குள்ள உறவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் மட்டும்தான், எனக்கும் என் பிள்ளைக்கும் உள்ள உறவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம், எனக்கு தம்பிக்கும் உள்ள உறவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னா அது உறவு இல்லை. அது எல்லா முஸ்லீம்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. சலாம் சொல்றது, சலாம் சொன்னா பதில் சொல்றதெல்லாம் எல்லா முஸ்லீம்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள்ல உண்டு. இதை மட்டும் நாங்கள் பெற்றோர்களுக்கு செஞ்சுட்டு, அல்லது தம்பிக்கு செஞ்சுட்டு, அல்லது நானாக்கு செஞ்சுட்டு,
அல்லது பெரிய பக்குவம் இப்படி செஞ்சு நான் ரத்த உறவை பேணி விட்டேன் என்ற பட்டியலுக்குள்ள வராது. இவ்வளோட தான் எனக்கு தொடர்பு, இதுக்காக தொடர்பு வைக்க மாட்டேன் என்று ஒரு ஆள் சொன்னால் அவர் இரத்த உறவை முறித்து நடக்கிறார், உறவினர்களுடைய பந்தத்தை முறித்து நடக்கிறார். அர்த்தம் சலாத்தோட முடிச்சுக்கோங்க. எங்கட அளவு அவர்கள் முடிக்கிற நம்ம அவர் வர வர நம்ம நாம தேடி போக போக அவர் போறாரா என்று அது எங்களுக்கு குற்றம் இல்லை. ஏன்னா இது ஒருதலை பட்சமாய் செய்யலாது. உறவு என்று ரெண்டு ரெண்டு சைடும் இருக்கணும். ரெண்டு சைடும் இருந்தால் தான் உறவு நீடிக்கும். இப்போ எங்கட பகுதியாக நம்ம செய்ய செய்ய அவங்க தூரமாக போறாங்கன்னா அது ரெண்டாவது அம்சம். ஆனால் எங்கட அளவுல சலாத்தோட நான் சலாம் சொல்றேன் அவருக்குன்றது உறவுக்கு என்னது ஆதாரமாகாது. இப்போ நீங்கள் வந்து வாப்பாவோட இப்படி சேர்ந்து நடக்கிறீங்களா, ஓ என்ன ஆதாரம், நான் தேடி சலாம் சொல்றேன் என்ன அது சரி வராது. அதே போல நான் தம்பியோட மிச்சம் நெருக்க க்ளோஸ் என்ன ஆதாரம், நான் சலாம் சொல்லிக்கிறேன் வேற எதுவும் இல்லை. சலாம் பெரிய விஷயம் தானே, சலாம் என்றது முஸ்லீம்கிட்ட மிகப்பெரிய பண்புகள் உண்டு, ஈமாண்ட அடையாளமா இல்லையா. அந்த மாதிரி என்னது ஒரு பட்டியலை போட்டு சலாத்துல முக்கியத்துவம் இருக்கிறேன்னா நம்ம சலாம் சொல்றதோட என்னது எங்களோட உறவு முடிஞ்சிருது, அதுதான் எங்களோட பெரிய உறவுக்கே ஆதாரம் என்று சொல்ல இயலாது. அது அந்தந்த அளவில் வச்சுக்கணும். பொதுவான முஸ்லீம்களுக்கு தான் அந்த சட்டம். உதாரணமா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் வந்து என்னது மனைவியோட மிச்சமே நேசமா நடக்கிறார், என்ன ஆதாரம் அதுக்கு, அவர் சலாம் சொல்றாரு அப்படி சொல்லுமா. அவரும் கணவன் மனைவி மிக ஒத்துமையா நடக்கிறாங்க, ரெண்டு பேரும் நல்ல உறவுல க்ளோஸ், என்ன ஆதாரம் டெய்லி இவர் வீட்டுக்கு வந்து அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு போவாருன்னா இது ரெண்டு பேரும் உறவு பேணி நடக்கிறான் ஆதாரமா. அந்த குடும்பம் வந்து நல்ல உறவுல தொடர்புன்ற ஆதாரம் இல்லை. எனவே நீங்க நாம் என்ன கூடாது, இந்த சலாம் சொன்னா அஸ்லாம் அலைக்கும் வாலைக்கும் அஸ்லாம் என்றது மட்டும் உறவு நினைக்க கூடாது. இந்த அஸ்லாம் அலைக்கும் வாலைக்கும் அஸ்லாம் என்றது இஸ்லாம் எங்க போதும் என்று தெரியுமா, எங்களுக்கும் இன்னொருவருக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் நட்பின் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு பேச விருப்பம் இல்லாட்டி எந்த அளவோட வச்சுக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்ற அளவோட வச்சுக்கணும். அதையும் இல்லாமக்கிறதா பின் அங்க அங்க உறவு அதுதான் லா யஹஜு அலா உங்களுடைய லா யஹஜு அஹதுக்கும் அஹாஹு ஃபௌக தலாத், உங்களில் ஒருவர் தனது சகோதரரை மூன்று நாளைக்கு மேல் பகைக்க வேண்டாம், மூன்று நாளைக்கு மேல் பகைக்க வேண்டாம். அவ ஹைரூமா அவங்க இருவரிலே மிகச்சிறந்தவர் யார், யார் சலாத்துக்கு முந்திக் கொள்கிறாரோ அவர் தான் அவர்கள் இருவரிலும் மிகச்சிறந்தவர். இது யாருக்கு, ரெண்டு பேரோட எங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனை, உலகியல் ரீதியான பிரச்சனை, மூன்று நாளைக்கு எங்கட பகைமே வச்சுக்கலாம் உள்ளத்துல, இப்படி செஞ்சிட்டானே இந்த அளவு பழகி இப்படி நடந்துட்டானே என்று மூணு நாளைக்கு வச்சுக்கலாம். நாலாவது நாள் அவருக்கு உங்களுக்கு உறவு இருக்கணும். அது என்ன உறவு, சலாம். சலாம் என்ற உறவுக்கங்களும் உங்களுக்கு உறவு வைக்கலாட்டி அது பரவாயில்ல, சலாம் என்ற உறவுக்கங்களை இன்னொரு உறவு வைக்க முடியாட்டி அது பரவாயில்ல, ஆனால் சலாம் என்ற உறவு அட்லீஸ்ட் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் கடையில் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அளவுலா இருக்கணும், அதை விடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாட்டி என்ன தண்டனை, அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுற நாளில் ஒவ்வொரு கிழமையும் எடுத்து காட்டப்படும் தானே, அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் என்னது, இவங்க ரெண்டு பேரும் உறவாகும் வரைக்கும் அமல ஒதுக்கி வைங்க, இந்த ரெண்டு பேரும் உறவாகும் வரைக்கும், இவங்க ரெண்டு பேரும் உறவாகும் வரைக்கும் என்ன செய்யுங்க, இவருடைய அமல்களை ஒத்தி வையுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன சொல்லப்படும், சொல்லப்படும் என